இல்லை பெரியவர்களை இப்போ என்னென்று கேட்டால் எங்களால் சமூக ஊடகத்தின் பால் ஈர்க்கப்படுவதற்கும் நாங்கள் அதற்கு பகிர்வதற்கும் காரணம் வேறொன்றும் இல்லை. தமிழீழ விடுதலை புலிகளால் வடக்கு கிழக்கு மாகாண சபையவர்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி நிராகரித்ததற்கான காரணம், பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் ஆளுநராக தொடர்ந்து வரப்போகிறார், அவர் கீழ்தான் இந்த போலீஸ் அதிகாரம் ஆயுதப்படையின் அதிகாரம் எல்லாம் இருக்க போகிறது பாதுகாப்பு. எனவே அவர் எந்த நேரத்திலும் அந்த மக்களின் விருப்பு வெறுப்பை அறியாமல் அவர் அந்த ஆயுதப்படையை பிரயோகிப்பார். இன்று சாவச்சேரியிலே நடைபெற்ற நிகழ்வு இது சாதாரணபடியும் அல்ல. வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ பிஎஸ்எம் சார்ல்ஸ் அவர்கள் எந்த அடிப்படையிலே இந்த ஆயுதப்படையை அங்கே சாவைச்சேரி வைத்தியசாலையை சூழ இருந்த மக்கள் மீது பிரயோகித்தார் அல்லது அனுமதித்தார்? மாகாண அமைச்சின் சுகாதார செயலாளர் எந்த அடிப்படையிலே பொதுமக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையிலே அங்கே ஆயுதப்படையை பிரயோகிக்கப்பட்டது? ஒரு வைத்தியசாலையின் மேற்பார்வையாளர் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் தான் பதவியேற்றதும் 20 நாட்களிலே அந்த வைத்தியசாலையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் அதை சீராக இயக்குவதற்கும் எடுத்த நடவடிக்கைக்கு அவருக்கு மாற்றத்தை கொடுத்தது. எனவே நீ இதை செய்ய முடியாது, நீ வெளியேற என்று அவரை மாற்றியது. அதற்கு அவர் காரணமாக அந்த மக்களிடம் தெரிவித்துவிட்டு அவர் வெளியேறுகிறது. எனவே 19வது திருத்தம் 13வது திருத்தம் எல்லாம் இந்த தேவையில்லா கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் கேட்டகலி என்று கேட்டால் வடமாகாண ஆளுநர் தமிழர் தானே? ஒரு பிரதேச மக்களினுடைய அடிப்படை உரிமை என்ன? சுகாதாரம், கல்வி, அவருடைய வாழ்வியல் தர்மம். அது கல்வியை விடுங்கோ வாழ்வியல் விடுங்கோ, சுகாதார நடவடிக்கையை தடுத்து மறுதளித்து ஒதுக்கி நிராகரித்து இயங்க விடாமல் செய்து கிடைக்க விடாமல் செய்து இவ்வளவு காலம் மறைமுகமாக இருந்ததை மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த மக்களினுடைய தேவைக்குரியவற்றை அதை வெளிப்படுத்தியதற்காக போலீஸ் அதிகாரம் ஆயுதப்படையையும் பிரயோகிக்க இந்த வடமாகாண ஆளுநர் எந்த அடிப்படையில் செய்தார்? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். தமிழ் மக்கள் மீது வடமாகாண ஆளுநர் எந்த அடிப்படையில் இந்த ஆயுதப்படையை அங்கே நகர்த்தினார், சென்றார், அந்த மக்கள் மீது பிரயோகித்தார்கள்? இது பாரதூரமான பிள்ளை. இதைத்தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இது பிள்ளை எந்த மக்களின் போராட்டத்திற்காகவும் எந்த மக்களின் உரிமைக்காகவும் கொண்டு வரப்பட்ட வடக்கு மாகாண சபையோ அல்லது வடக்கு கிழக்கு மாகாண சபையோ, அதில் ஆயுதப்படையை ஆளுநர் பிரயோகிக்க முடியாது. வடமாகாண சபை கூடி முதலமைச்சரின் சிவாஜின் அடிப்படையிலே இல்லை சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டேன்னு செய்யலாம். ஆனால் ஒரு வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைக்கு பதில் நடவடிக்கையாக இப்படி செய்ய முடியுமா? வைத்தியர் சங்கங்களின் கோரிக்கைக்காக, இலங்கை மருத்துவர்கள் சங்கத்தின் கோரிக்கைக்கின் அடிப்படையில் தான் இது நடைபெற்றிருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் இதற்கு ஒத்துவுதி இருக்கிறார். இதான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். ஒரு இனத்தின் மீது அந்த இனத்தைச் சேர்ந்தவர்களை இப்படி கேவலமாக நடத்துவது மிக கொடுமையானது. நியாயம் என்ன? வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருந்தார்கள் இவ்வளவு நடைபெறும். அதைத்தான் நாங்கள் திருப்பி கேட்கிறோம். நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறோம். நியாயம் என்ன? ஒரு மனிதன் யதார்த்தமாக சிந்தித்ததற்கு அந்த மனிதனை வெளியேற்றுவதும் அந்த மக்களை அடக்குவதும் தான் உங்களுடைய மாகாண சபைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அடிப்படை? கௌரவ அம்மணி ஆளுநர் உடனடியாக பதவியில் ஓடும். அதை நாங்கள் திருப்பி சொல்கிறோம். நன்றி.